சென்னையில் உள்ள சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி மதுரை பாலாவை வந்து இன்று வந்து போலீசார் வந்து ஆஜர்படுத்த அழைத்து வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சைதாப்பேட்டை கோர்ட் வளாகத்தினுள் புகுந்து சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் வந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கோர்ட் வளாகத்தில் வந்து அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இதை சற்றும் எதிர்பாராத வழக்கறிஞர்கள் எல்லாம் சிதறி ஓடியிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து சற்று நேரத்தில் வந்து அங்கு இருந்த வழக்கறிஞர்கள் சுதாரித்து அதில் 2 பேரை வந்து ஒரு 3 பேரை பிடித்திருக்கிறார்கள். 2 பேர் தப்பி ஓடியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீதிமன்ற வளாகத்துக்குள் முகுந்து பிரபல ரவுடியை கொலை செய்த கும்பல் வந்து பெரும் அந்த தகவல் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை மயிலாப்பூரை சேர்ந்த பிரபல ரவுடி சிவகுமார் என்பவரை வந்து இந்த மதுரை பாலா ரவுடி மற்றும் அவருடைய ஆட்கள் வந்து கொலை செய்தார்கள். எனவே அவருடைய ஆட்களாக இருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.